Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விலாக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ்நாடு போயிருந்தேன். ஸோ நைட்டில் நான் போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெல்லி டு சென்னை போகிற ட்ரிப்போட ஃப்ளைட் ஜெர்னி தான் பார்க்குறீங்க. நைட்டு வந்து 2:30 ஃப்ளைட்டு. ஸோ எப்படி ஏரியல் வீ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அம்மா வீடு. அம்மாவோட ஹோம் டூர் வீடியோலாம் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நான் வேணால் திருப்பி என் கால்டி போடுறேன். ஸோ இதுதான் அம்மாவோட வீடு, பெரம்பலூர். ஸோ உட்காந்துருக்கிறது என்னோட அம்மா. ஹாய் ஹாய் சொல். ஸோ இது வந்து அம்மாவோட தோட்டம், சின்ன தோட்டம் தான். ஸோ கருவேப்பிலை செடி வச்சுருக்காங்க, ஜாதி மல்லிப்பூ இருக்குது, அதுக்கப்புறம் கற்பூரவல்லி. ஸோ சின்ன தோட்டம் தான், அதனால் தேவையான இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சைடில் வந்து நிறைய ஹர்ப்ஸ் இருக்கும், எல்லாமே மெடிசினல் ஹர்ப்ஸ் தான். துளசி, கற்பூரவல்லி, வேப்ப மரம், பனைமரம், தென்னைமரம். ஸோ அது எல்லாமே பக்கத்தில் எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா காற்று சூப்பராக வரும். இதுதான் அம்மாவோட வீடு. நான் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பெரம்பூர் போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே இருக்கும். ஸோ போனோடனே வந்து அவங்க ஃபஸ்ட்டு போவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மரிஷி மலை. பிரம்மரிஷி மலை வந்து நான் அந்த கொரோனா டைமில் தான் வந்து அது பெரம்பலூரில் இருக்கு அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும். பெரம்பூர்லேருந்து ஜஸ்ட்டு பக்கத்தில் தான், 10 மினிட்ஸில் மவுண்டெயினில் தான் வந்து நம்ம பிரம்மரிஷி மலையில் வந்து கோயிலெலாம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சாமியெலாம் கும்பிட்டேன். இந்த தடவை மெயினாக வந்து 4 இயர்ஸ் கழித்து நான் வரேன். அதாவது இந்த கோவிட் டைம்லலாம் வர முடியல. ஸோ நிறைய டெம்பிள் தான் போகணுன்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் போகாமே ரொம்ப வருஷமாக இருந்தது இல்லையா, அதனால். ஸோ நானும் அம்மாவும் போயிட்டு அங்கே வந்து ஒரு சித்தர் கோயில் இருக்குது இந்த பிரம்மரிஷி மலையில். ஸோ இப்போ நீங்கள் பெரம்பூர் போகிறப்ப கண்டிப்பாக அந்த இதுக்கு போங்க. ஸோ அங்கே ஜீவ சமாதிலாம் அடைஞ்சிருக்காரு அந்த ஒரு சித்தர். ஸோ அதனால் அவரை நான் பார்த்துட்டு, இது வந்து நம்முடைய காவேரி. ஸோ காவேரி கரையில் தண்ணி நல்லா ஓடிட்டு இருந்தது. இந்த அளவு நான் போனப்போ பார்த்ததே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த வேலை எடுத்தது தான். இந்த ரொம்ப ரேண்டமாக தான் எடுத்தேன். நான் வந்து ஃபுல் இதில் வந்து கோயில் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததுனால வந்து எனக்கு ஃபுல்லாக வீடியோலாம் ஷூட் பண்ண முடியலை. ஸோ அங்கேருந்து குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் வந்து ஃபுல் டே ஆச்சு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாகவே வந்து ஸ்ரீரங்கம் ஃபுல்லாக பார்த்தேன்னா ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ரீரங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஃபில்ஃபில்லாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து திருப்பி நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ சென்னையில் வந்து என்னோடய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வடப்பழனியில் முருகன் கோயில் டெம்பிள் இருக்குது. ஸோ அவரையும் போய் பார்த்துட்டு 4 இயர்ஸ் கழித்து திருப்பி நம்ம டெல்லியிலேருந்து நல்லபடியாக வந்து பார்க்க வந்து கிடச்சதே பெரிய விஷயம். திருப்பி நல்லா எல்லோருமே தப்பிச்சு வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஸோ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த தடவை ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரெகுலராக நம்ம ப்ளாக்லாம் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தது தமிழ்நாட்டு ப்ளாகில். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ்.